ஒருபடி பல ஆண்டுகளுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அண்ணாமலை படத்தில் வெளிவந்த புதிய சாதனை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பார்த்து முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. அண்ணாமலை படம் பல சாதனைகளை முறியடிச்சிருக்கு, பல சாதனைகளை கிரியேட் பண்ணியிருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இப்போ சின்ன சின்னதுக்கெல்லாம் சாதனைன்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த படமும் இப்போ இது புதிய சாதனையாகவே வைத்துக்கொள்வோம். ஆனால் பழைய சாதனை தான், அதாவது 10-13 திரையரங்குகளில், ஏசி திரையரங்குகளில் 100 நாளுக்கு மேலே ஓடி, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 20 திரையரங்குக்கு மேலே 100 நாள் ஓடிய முதல் படம் அண்ணாமலை அப்படின்ற ரெக்கார்டு இருக்குது. இப்போ இந்த ரெக்கார்டும் பதிவாயிருக்கு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் இது ஏசி திரையரங்கு, அபிராமி ஏசி திரையரங்கு, கமலா ஏசி திரையரங்கு, அது மட்டும் இல்லைங்க 3 காட்சிகள் தொடர்ந்து 100 நாட்கள் ஓடி இருக்குங்க. 3 காட்சிகளா, இது எவ்வளவு பெரிய விஷயம். அது 3 திரையரங்குகள்ல சென்னையில மட்டும். அதுக்கப்புறம் பிருந்தா, அது சென்னை தான். அதுக்கப்புறம் ஏசி திரையரங்குன்னு சொன்னீங்கன்னா பாலாஜி, பாண்டி பாலாஜில 100 நாட்கள் ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் வேலூர்ல ஆனந்தா திரையரங்குல ஏசி திரையரங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குடியாத்தம், கங்கா கௌரி, இது ஏசி திரையரங்கம். அதுக்கப்புறம் கோவையில் பார்த்தீங்கன்னா கேஜி காம்ப்ளெக்ஸ், இது ஏசி திரையரங்கு. அதுக்கப்புறம் கோவையிலேயே பார்த்தீங்கன்னா தர்ஷனா, இது ஏசி திரையரங்கு. மதுரையில் அமிர்தம், அம்பிகா, இந்த ரெண்டு தியேட்டரையும் ஏசி திரையரங்கு. சேலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சாந்தம் ஏசி திரையரங்கு. திருச்சியில் மாரிஸ் ஏசி திரையரங்கு. ஆக மொத்தம் 13 ஏசி திரையரங்குகளில் அண்ணாமலை படம் ஓடி இருக்குங்க. இதுதான் முதல் முறையாக 10-13 திரையரங்குகளுக்கு மேலே ஏசி திரையரங்குகளில் 100 நாளுக்கு மேலே ஓடிய முதல் படம் அண்ணாமலை அப்படின்ற புதிய சாதனை, ஓகேங்களா. இதுபோல் நிறைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சாதனைகளை வெளிக்கொண்டு வருவோம். இப்போ இருக்கிற பால்வாடி பசங்களுக்கெல்லாம் இதை எல்லாரும் கொண்டு போய் சேருங்க. இப்போ தேவையில்லாத்துக்கெல்லாம் ஒரு சாதனை சொல்லுவாங்க, இது எவ்வளோ பெரிய சாதனை, இதெல்லாம் நம்ம மறந்துருக்கோம். அண்ணாமலை படம் இப்போ கூட ரிலீஸ் பண்ணாங்க, ரீ ரிலீஸ். நம்ம கமலா திரையரங்குல எப்படியெல்லாம் கொண்டாடினாங்க எல்லாருக்கும் தெரியும். தலைவருடைய அந்த டைலாக்காக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், எல்லாருமே அப்படி ரசித்து பார்த்தாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் அவ்வளோ அற்புதமாக வரவேற்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்றத நம்ம பதிவுகளாக நிறையா போட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. தலைவருடைய படம்னாலே அது இப்போ உள்ள படமாக இருந்தாலும் சரி, பழைய படங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே மவுசு தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியல, தெளிவாக புரிஞ்சிருக்கும். தலைவர் பல சாதனைகளை படைச்சிட்டு இருக்காரு. இருந்தாலும் பழைய சாதனைகளையும் இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதுபோல் உங்களுக்கு ஏதாவது சாதனைகள் விட்டு போயிருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்லைனில் தான் செலக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.